I'm very proud and honored to have worked with you, sir. It was a great experience. Thank you. Aparma, enga producers, Madhu sir, Tirupati Prasad sir, ஒரு 120 கோடி பட்ஜெட் வச்சு படம் எடுக்கணும்னா அது ஜோக் இல்ல. யூ நீட் கட்ஸ், பேஷன், அது ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஸ்பைடர். அப்புறமா ஹாரிஸ் சார், அவரோட நாம ரொம்ப டிராவல் பண்ணதில்லை, பட் அவர் மியூசிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரேரா ஒரு படம் பார்த்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸ்ட்ராடனரினு சொல்லுவாங்க, அது ஒன்லி ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் யுவர் பெஸ்ட் ஃபார் ஸ்பைடர். அப்புறமா பீட்டர் மாஸ்டர், அவரை பத்தி செப்பரேட்டாவே சொல்லணும். அவரு ஒரு லைஃபே கொடுத்துருக்காரு எங்க படத்துக்காக. கிளைமேக்ஸ்க்காக ஒரு 20 days எல்லா ஷூட்டிங் கேன்சல் பண்ணி, ஒரு ரிஹர்சல் பண்ணி, ரெக்கி பண்ணி, அது ஒரு ஜஸ்ட் கிவன் ஹிஸ் பெஸ்ட். ஏன்னா இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்சஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஷூட். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு கிளைமேக்ஸ் அப்போ அவர் வந்து ஸ்ட்ரிங் எல்லாம் கட்டி என்ன பண்ணணும் மாஸ்டர்னா இங்க இருந்து இழுத்து இங்க வரணும் சார் அவ்வளவுதான் சொல்லுவார். இழுத்து விட்டா நான் அந்த பக்கம் பறந்துருவேன், சூர்யா சார் இந்த பக்கம் பறந்துருவாரு, நடுவில் இருந்து ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. அது ரொம்ப டென்ஷனான இது. சடனா பீட்டர் மாஸ்டர் ஓடி வர, ஆர் யூ ஓகே சார் வரு, ஓகே மாஸ்டர் வில்டு ஒன் மோர் சார். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஃபார் கிவிங் யுவர் பெஸ்ட். அப்புறமா சூர்யா சார், அவர் எனக்கு டைரக்டரா தெரியும், என்னோட ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமா இப்போ கோ ஸ்டார்ஸா நடிச்சிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபிலிம் சார். உங்க கனவெல்லாம் ரொம்ப பெரிய கனவு, அது பயங்கரமான கனவு, எனக்கு தான் தெரியும். அது கிளைமேக்ஸ் நடிக்கும் போது அவர் நேர்ல நின்று ஒரு ஆக்ஷன் ஷாட் பண்ணும்போது கோபமா பார்த்துட்டு இருந்தார் என் பார்த்து டுவர்ட்ஸ் மீ. அப்ப எனக்கு சிரிப்பு வந்துச்சு, எப்படி இருந்தோம் இப்படி ஆகிட்டாங்க பாரு சார் டைரக்டர் சார். பட் இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார் வர்க்கிங், அண்ட் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ ஃபிலிம். தென் ரகுல், யூ பீன் அன் அமேசிங் கோஸ்டார், தேங்க் யூ சோ மச். ஸ்பைடர் வந்து ஒரு ரொம்ப இன்டென்ஸ் ஃபிலிம், ஒரு ரொம்ப கஷ்டமான ஃபிலிம். அது பைலிங்குவல் பண்ணும்போது ஒரு ஷார்ட் தெலுங்குல ஒரு ஷார்ட் தமிழ்ல பண்ணும்போது டைரக்டர் சார் இப்போதான் சொன்னாரு அது ரொம்ப கஷ்டம். சோ அன்லெஸ் த டீம் இஸ் தேர் கிவிங் யூ கான்பிடன்ஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் டு யூ சார் அண்ட் த என்டையர் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், தேங்க்யூ ஃபார் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சார் நான் இதை சொல்லுவோம், நீங்க சடனா தெலுங்குல பேசும்போது சமந்தா வந்தாங்களான டென்ஷன். மறக்க முடியாத இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த படத்தை நான் பண்ணிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதான ஒரு படம், யூ ஹாவ் தட் ட்ரீம் ஃபில்ம்? அது எப்போ நடக்கலங்க, டு பி ஆனஸ்ட். நான் எப்போ நான் நம்பது தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படியே, அது ஒரு ஜேர்னி, ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட். துப்பாக்கி பார்க்கும்போது கொஞ்சம் வந்தது, இது நம்ம பண்ணிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் சார் கிட்டேயும் சொன்னேன். பட் ஐம் கிளாட் தட் இட் இஸ் ஸ்பைடர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நீங்க சென்னையில வளர்ந்த ஒரு நபர், சோ for the first time ஒரு தமிழ் படம் பண்ணும்போது how does it feel? நீங்க லேட் டப்பிங் பண்ணிருக்கீங்க. அது நிஜமா சொல்லணும்னா பிளான் பண்ணி பண்ணது இல்லை, ஏன்னா எனக்கு சாமி ஒரு பெரிய மார்க்கெட்டை கொடுத்திருக்காரு ஆந்திர பிரதேஷ்ல, பயங்கரமான ஃபேன்ஸ் கொடுத்திருக்காரு. அது இந்த ஜென்மத்துக்கு இது போறோம் ஆக்சுவலா. ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணும்போது ஒரு 125 crores when you spend, அது மித் ஒரு ஒரு மார்க்கெட் தாண்டி வேற மார்க்கெட்ல ஆடினா அந்த பட்ஜெட் கவர் ஆகும். வெரி கிளாட் that this has happened this year. And finally, நீங்க எத்தனையோ திரைப்படங்கள் பண்ணிருக்கீங்க, எத்தனையோ கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க, which character is closest to superstar மகேஷ் பாபு? அது நிஜம் சொன்னா இந்த ஸ்பைடர் தாங்க. இப்போ ஏன்னா அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆக்டருக்கு ஒரு ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஷார்ட் தமிழ்ல பண்ணி ஒரு 5-6 டேக் ஆகும்,
அப்புறமா இம்மிடியேட்டா தெலுங்குன்னு சொல்லுவாங்க, அதுலயும் ஒரு அஞ்சாறு வாட்டி பண்ணுவோம். திருப்பி க்ளோஸ் கட் பண்ணப்ப தமிழ்ல பண்ணுவோம். திருப்பி அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். சோ இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் ஃபியூச்சர்ல. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். தேங்க் யூ சோ மச் சார். நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் கேட்கணும் சார். எப்படி சார் இவ்வளவு அழகா இருக்கீங்க? என்ன சொல்ல சொல்றீங்க? நான் என்ன சொல்ல? ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்க. உங்களோட பல ஃபேன்ஸ் மீட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இது. சோ மன சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு காரி ஃபேன் ஃபேமிலி அந்தரிக்கி, இட்ஸ் டைம், இட் இஸ் டைம். ஸ்பைடர் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இப்ப நடக்க இருக்கு. எவ்ரிபடி ரெடி? விழாநாயகன் திரு ஹரிஸ் ஜெயராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ஜே பாலாஜி தயவு செய்து மேடைக்கு வாங்க. இயக்குனர் அவர்களே பிளீஸ் மேடைக்கு வாங்க. ரகுல் பிளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். ப்ரொடியூசர் சார் பிளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் பிளீஸ். மது காரு, பிரசாத் காரு,